ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து தப்பு இல்லாமல் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து கட்டிங்கில் நிறைய சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பொறுமையாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து கிளியராக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு ரெண்டாக வந்து மடித்து வச்சுருக்கேன். கரைப்பகுதியாக இருக்கிறத வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த பிசிறு இருக்க பகுதியை வந்து நான் நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிசிறு இருக்க இடத்த வந்து இது ஒரு மீட்டர் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த கரைப்பகுதியை வந்து வெளியில் வச்சு மடக்கியிருக்கேன். நீங்கள் வந்து 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரையை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னா, நான் வந்து பார்டர் வந்து அதில் இருக்குது, அதனால் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்டர் வந்து இல்லை, எனக்கு வந்து எம்மிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் எப்போவுமே எடுப்பேன். எடுத்துகிட்டு நான் வந்து தச்சு முடிச்சுட்டு நான் வந்து மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுங்க பார்டர் இருக்குன்னா. பார்டர் இல்லை அப்படின்னா 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அளவு ப்ளவுஸில் வந்து கொக்கி சைடு மட்டும்தான் எப்போவுமே அளக்கணும். கொக்கி சைடு எடுத்துகிட்டு நான் வந்து கையில் ரெண்டு சைடுமே மேலேயும் கீழேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வளைவாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களுமே அந்த ரெண்டு ஜாயிண்டை வந்து வளைவாக போட்டுடுங்க. மேலே எத்தனை இன்ச் இருக்குது, கீழே எத்தனை இன்ச் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. மேலேலேருந்து மேலே வைக்கிற இன்ச்சை விட கீழே வந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணியிருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த வளைவாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கையை வந்து ப்ராப்பராக கட் பண்ணியாச்சு. நான் வந்து எந்த ப்ளவுஸ்லையுமே கையை வந்து குடஞ்சி எடுக்க மாட்டேன். அதே மாதிரி மாம்கோல் சைடுமே நான் வந்து குடஞ்சி எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. நான் கையை மட்டும்தான் வளைவாக வெட்டுவேன். இப்போ வந்து நம்ம கையை வெட்டியாச்சு. இப்போ நான் ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் லைனிங்கை. எடுத்துகிட்டு இப்போ பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரஃபாக வந்து ஒரு 2 மடிப்பு மடிச்சுட்டு அந்த ப்ளவுஸை வச்சு பார்க்க நமக்கு வந்து தையல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு, அதை கம்மி பண்ணிவிட்டு நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கீழேருந்து நம்ம எப்போவும் போல் மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச் வந்து நான் விடணும். அதே மாதிரி நான் 2 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். நீங்களுமே 2 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து எனக்கு ஹைட்டு வந்து கரெக்டாக 13 இன்ச் இருக்குது. எனக்கு வந்து 1 இன்ச் வந்து கூட்டி கேட்டிருக்காங்க, 14 இன்ச்சாக வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நான் 14 இன்ச் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த 2 இன்ச்சுக்கு நேராக வந்து கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஹைட்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து இதில் 13 இன்ச் இருக்குது. நமக்கு வந்து 1 இன்ச் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அதனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் எடுக்க போகிறேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதே ப்ளவுஸ் எடுங்க. இல்லை ஒரு 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இறக்கத்தை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 1 தடவைக்கு 2 தடவை வந்து இன்ச் டேப் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மடிங்க. நான் வந்து இது வந்து கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கட்டிங் தான். அதனால் நான் அப்படியே வந்து மடித்து அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் வந்து அளக்க போகிறேன். நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங்கன்னா நம்ம பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக வெட்டணும், அது நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ரெண்டாக மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அளந்த பகுதி வந்து கீழே இருக்கும், மேலே உள்ள பகுதியில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து அளக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எல்லா சைடும் கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துலையும் மடிப்பு சுருக்கம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ளவுஸில் கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச்சும் ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சும் வைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ஷோல்டரில் வந்து ப்ளவுஸில் வந்து அளந்துக்கிட்டேன், 2.5 இன்ச் இருக்குது. நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சும் சேர்த்து வேணும். அதனால் நான் 3.5 இன்ச்சு வந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வந்து 1/38 மேலே இருக்குது, அதனால தான் 2.5 இன்ச் வந்து கழுத்துக்கு எடுத்திருக்கேன். உங்கள் ப்ளவுஸ் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா 2.5 இன்ச் போதும். கொஞ்சம் பெரிய சைஸ் போக போக 2.5 இன்ச் 2.75 இன்ச் வரும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஆம்கோல் எடுக்கணும். ஆம்கோலுமே நம்ம அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி எடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் பிரச்சனையாகும். நீங்கள் வந்து ஆம்கோல் வந்து எனக்கு வந்து 5.5 வருது. வந்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த நடு சென்டரில் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த வளைவை வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆம்கோலில் தப்பு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று ரொம்ப டைட்டாக இருக்கும், இல்லைனா ரொம்ப லூஸாக கிடக்கும். அந்த இடம் வந்து கிளாத்து கொஞ்சம் வெளியில் கிடக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக ஆம்கோல் எடுங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக 6.5 இன்ச் வந்து வந்திருக்கு. நான் 6.5 இன்ச் வந்து எடுத்துகிட்டு அதையுமே வளைவு போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஆம்கோல் கிட்ட நம்ம அளக்கும் போது மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் அளந்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல, அந்த இடத்த வந்து மார்க் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த குக்கி சைடில் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இன்ச் இருக்குது. நான் வந்து 4 இன்ச் எடுத்துக்கிறேன்.
நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன். அப்போனா வந்து நமக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போதும் நம்ம வந்து ஷோல்டர் அடிக்கும் போதும் ஒரு அரை இன்ச்சு பெயரும், அதுக்கப்புறமா நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து சென்ட்ரு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதை வந்து நல்லா இழுத்து ஷோல்டருக்கு ஒரு கால் இன்ச்சு இடம் விட்டுட்டு கீழே இருக்க பீஸில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி மூணாவது இடத்துல இருக்கிறதையும் நம்ம வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அஞ்சு இன்ச் இருக்குது, நம்ம ஆறு இன்ச் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வளைவாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா கட் பண்ணதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சின்ன திருத்தம் இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம், கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கட்டிங்கை வந்து எப்போவுமே தெளிவாக வந்து கட் பண்ணணும்னு நினைங்க. கட் பண்ணும்போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கட் பண்ணுறதை மட்டும் யோசிச்சு வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆம்கோல் சைடும் நம்ம வந்து நெக்கு சைடுமே தான் தப்பு பண்ணுவோம். அந்த ரெண்டு சைடு நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நெக்கு சைடு வந்து கழுத்து இருக்க பகுதியில் நீங்கள் தப்பு பண்ணீங்க, ஏதோ ஒரு அகலமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஷோல்டர் வந்து எனக்கு வெளியில் போய்கிட்டே இருக்குது, வலிக்கு வலிக்கு விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பிரச்சனையால தான். ஆம்கோல் சைடு வந்து ஒரு சுருக்க சுருக்கமாக கிடைக்கும். நம்ம வந்து ஆம்கோல் சைடில் அந்த இடத்துலையும் அந்த சுருக்கம் வர்றது காரணமும் நம்ம ஆம்கோல் வந்து கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்து வளைவாக வெட்டலை அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து நம்ம வந்து பேக் நெக் வந்து எடுக்கிறோம். பேக் நெக் வந்து எனக்கு வந்து இது ஒரு மாடல் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி அதில் ஒரு வளைவு மார்க் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை வளைவு போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நெக்கு தேவையோ அதை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து குக்கி பட்டி வீ பட்டி வேணும். நான் வந்து அதில் பார்டர் இருக்க பீஸாக வந்து லைனிங்கில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை தான் கட் பண்ணி எப்போவுமே வைப்பேன். அதை எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பட்டி வந்து அளந்து மெஷர் பண்ண போகிறோம். பட்டி எப்போவுமே எடுக்கும்போதே வந்து ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக அடித்து மடித்து அடித்து எடுத்ததுக்கப்புறமா கரெக்டான சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறத பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த ப்ளவுஸில் நமக்கு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேறு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து அதை மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வந்து பட்டிக்கு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். நமக்கு வந்து பட்டி தைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மெயின் கிளாத்தையுமே நான் வந்து லைனிங்கை வச்சு கட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்டர் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சு வெட்ட போகிறேன். நீங்கள் வந்து பார்டர் இல்லை எம்மிங் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து விட்டு வெட்டுங்க. நான் வந்து எப்போவுமே வந்து லைனிங்கை விட நம்ம மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் விட்டே வெட்டுவேன். ஏன்னா அந்த பக்கம் நம்ம தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக பேக் சைடுமே நான் வந்து அதே மாதிரி மேலே வச்சு தான் வெட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே கிளாத் வச்சு வெட்டுங்க மெயின் பீஸை. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்களுமே இப்படி வந்து கரெக்டாக வந்து அளவு ப்ளவுஸை மெஷர் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா எந்த தப்புமே வராது. நிறைய பேர் தப்பு பண்ணது காரணமே வந்து நம்ம உடனே பார்த்துட்டு உடனே வெட்டுவோம். ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெட்டினீங்க அப்படின்னா எந்த தப்பு வராது. அதே மாதிரி நமக்கு வந்து ஆம்கோல் சைடு வந்து உங்களுக்கு சுருக்க வருது அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் சைடில் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வளைவாக வெட்டுறதுலையோ இல்லை ஆம்கோல் வந்து சின்னதாக வெட்டுறதுலையோ அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும். மற்றபடிக்கு சுருக்கம்லாம் வராது. நானுமே லைனிங்கில் வெள்ளா ப்ளவுஸை மெயின் பீஸை போட்டு நான் வந்து லைனிங்கை வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பட்டியும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து நம்ம ப்ளவுஸ்லேயே வந்து எல்லா பீஸுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த தப்புமே வராது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த இதில் வந்து எனக்கு வந்து மாடல் வைக்கிறதுக்காக இந்த பீஸ் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தேவைப்படுது. அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் எல்லாமே கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேனா அப்படிங்கிறத தான் செக் பண்ணதுக்காக ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கேன். நீங்களுமே எல்லா ப்ளவுஸையுமே தச்சு முடிச்சுட்டு இதை இப்படி ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லாம் வெட்டியிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.